திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தோன்றிய சித்தர் ஒருவர் தரையிலிருந்து வானத்தை நோக்கி ராக்கெட் வேகத்தில் பறந்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அடிவாரத்தை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். மின் ஊழியர் ஒருவர் கிரிவல பாதையில் சென்று கொண்டிருந்த போது சாலையோரமாக இருந்த மரத்தடியில் சித்தர் ஒருவரை கண்டார். ஜடா முடியுடன் காட்சியளித்த அந்த சித்தர் அந்தரத்தில் நடந்ததால் ஆச்சரியமடைந்த மின் ஊழியர் அந்த காட்சியை தனது செல்போனில் படம் பிடித்தார். திடீரென்று அந்த சித்தர் தரையிலிருந்து வானத்தை நோக்கி ராக்கெட் வேகத்தில் பறந்து சென்று மறைந்து போனார். வணக்கம் சகோ சகோதரர்களே, நான் உங்கள் சகோ பேசுகிறேன். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சாங்கு சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலையை கட்டியிருந்தார். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் தியானம் பண்ணும்போது 2 அடி மேலே உயர்ந்து இவர் உடல் பாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 9 கூறுகளாக பிரிஞ்சிருக்குமாம். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நவகண்டா யோகம்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தியானம், தவம், யோகம் இது மாதிரி பண்ணுறவங்க தான் வந்து இது அதிகம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எல்லாராலும் சொல்லப்படுகிறது. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் இருந்துட்டு வந்து எல்லாரும் சாமியாராக போயிடும்னு நினச்சிக்கிறாங்க. அதனால ஐயா பார்த்தீங்கன்னா 1859 பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிறாரு. யார் சாமிவன், எங்கிருந்து வந்திருக்கான்? திருமணம் செஞ்சு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுறாரு, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாரு. 18th century பார்த்தீங்கன்னா ஆங்கில ராஜ்யம் தான் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா சிம்சன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா சமையல்காரராக வேலை செய்கிறாரு. இவரெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திப்பார். தினம் இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. சிம்சனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும் ஆசை பார்த்தீங்கன்னா சிம்சனுக்கு ஏற்படுது. உடனே வந்து லைட்டாக கதவு திறந்து பார்க்கும்போது நம்ம ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருனா, அந்த இடத்துல மேலே 2 அடி போய் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் உடனே பயந்துக்கிறாரு. கொஞ்ச நேரங்கள் ஐயா வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, ஐயா இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா அதுக்கு என்னன்னு கேட்கும்போது, இது வந்து நவகண்ட யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க, இது எல்லாராலும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஐயா அவர்கிட்ட சொல்கிறாரு. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டா ஒன்று இருக்கு. நம்ம ஐயா தியானம் யோகம் இதெல்லாம் பண்றலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சித்துக்கள் கிடைக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியா எரிதல் அப்படிங்கிற ஒரு சித்து கிடைக்குது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சிம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ரூமில் போய் படுக்க போய்க்கிறாரு. நம்ம ஐயா உடனே அந்த ரூமில் இன்றைக்கி மட்டும் படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவர் பேச்சை மீறி அதே ரூமில் போய் படுக்க போய்க்கிறாரு. ஐயாவுக்கு வந்து மனசு கேட்காம ஆட்கள்லாம் திரட்டி என்ன பண்ணுறாருன்னா அவர் அலைக்க தூக்கிட்டு வந்து வெளியே வைக்கிறாங்க. வெளியே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்கூரை வந்து இடிஞ்சு விழுகுது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஐயாவோட மகிமை என்னன்னு. சிம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சாப்பிட்டுருக்குறாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஒரு பள்ளி வந்து கத்திட்டே இருந்திருக்கு. நம்ம ஐயா கூப்பிட்டு அந்த பள்ளி தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா வந்துக்கிட்டு உடனே வந்து இந்த பள்ளி வந்து கத்தலை, சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கு இன்றைக்கி வந்து துணை வரப்போகுது, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து லண்டன்லேருந்து ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பள்ளி ஒன்று இருக்குது. அந்த பள்ளி தாவி குதிச்சு அந்த பள்ளியோடு போய் சேர்ந்துக்குது. உடனே வந்து ஐயா பார்த்து அவர் வியக்கிறாரு. இவர் சொன்னதை கேட்டதும் என்ன கடவுளை, கடவுளை நீ எதை வேணால் சொல்லு, இதை மட்டும் சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உருட்டுன்றுவாங்க. உட்டுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, செக்கில் ஆட்டின சுத்தமான உட்டுன்னு சொல்லுவாங்களே என்ன சொல்லுவ, நான் சொல்லியே ஆவேன். சித்தர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்களே, திருமலர் கூட வந்து அவர் காலப்பயணம் செஞ்சதை அவர் புக்கில் சொல்லிக்கிறார். சாங்க சித்தர் ஐயா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரசவாத முறைகள்லாம் கட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாத நிறைய சித்துக்கள் வச்சுருந்தார். தண்ணீரை வந்து பயிற்சி பெற வருவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாராம். அதில் என்னென்னா செப்பு காசுகளை வந்து ரசவாத முறை கொண்டு பார்த்தீங்கன்னா தங்க காசுகளை மாற்றி கொடுப்பாராம். யார் அது மீது வந்து பற்று இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கலைகள்லாம் கற்றுக் கொடுப்பாராம். மனங்கிறது கத்தி போன்றது, அந்த கத்தியை வச்சு ஒருத்தர் வெட்டவும் செய்யலாம், அதே கத்தியை வச்சு அவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு பொழைக்கவும் செய்யலாம் அப்படின்னு ஐயா சொன்னார். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரால் அதை கற்றுக்க முடியல. இதை பார்த்தீங்கன்னா 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்சன் ஒரு நாள் கவலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஐயா போய் உடனே கேட்குறாரு, ஏன் இது மாதிரி கவலையில் உட்காந்துட்டுன்னு கேட்கும்போது உடனே அவர் என்ன சொல்கிறான்னா, என்னோடய மனைவியோட பிரசவ காலம் நெருங்கிட்டு இருக்கு, அவகிட்ட இருந்து என்ன பதில் லெட்டர் வரலன்னு சொல்கிறாரு. உடனே சிம்சனுக்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கிட்டு அந்த அறைக்குள்ளே போய் கதை சாத்திக்கிறாரு. சீனில் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஐயா உடனே வெளியே வராரு. அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குதுன்னா, இது மாதிரி ஒரு ஐயா வந்தார், நெத்தியில் பட்டை அடிச்சுக்கிட்டு காதல் 2 பார்த்தீங்கன்னா வந்து கடுக்குன்னு போட்டுக்கிட்டு தலப்பாக கட்டிக்கிட்டு இந்த ஐயா வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கவலையோடு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஐயா போய் கேட்குறாங்க, ஏன்னு கேட்கும்போது என்னோட மனைவியோட பிரசவ காலம் நெருங்கிட்டு இருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐயா அந்த நியூஸை மட்டும் கேட்டுட்டு அந்த அறைக்குள்ளே போய் கதை சாத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மனைவி பார்த்தீங்கன்னா நலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சித்த வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதியை போகிறது முன்னாடி தெரியுமாம். அதேமாதிரி நம்ம ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. 12/7/1900 பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா எந்த இடத்துல ஜீவசமாதி ஆகணும்னு சொல்லியிருந்தாரோ அதே இடத்துல ஜீவசமாதி ஆகியிருக்கிறாரு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், உங்களுக்கு நேரம் இருந்தால் அவரோட ஜீவசமாதி ஒரு முறை போய் பாருங்கள்.
கே ரங்கப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா முனியாண்டி சுவாமிகள் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருக்காங்க. அந்த சுவாமிகள் என்ன அற்புதம் பண்ணாங்கன்னா, அவரை பார்க்கறது ஒரு நண்பர் போய்க்கிறாரு. அவர் நண்பர் போய் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 9 மணி இருக்கும், 9 மணிக்கு அவர் ஒரு ஆசைப்படுது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம போய் சதுரகிரி மலைக்கு போகலாமா அப்படின்னு வந்து தனக்கு தானே பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முனியாண்டி சுவாமிகள் உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் கை மேலே கை வச்சு கண்ணை முருங்கு சொல்கிறாரு. கண்ணை முடின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு 5 செகண்டை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிறாராமா. இலைய அவனுக்கு புரியுதே இல்லையா, நீ பக்கத்துலேருந்து பார்த்தியா, நீ எதை வேணால் பேசிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு ப்ரூஃப் வேணும், எனக்கு வந்து சயின்டிஃபிக் ரீதியாக நீ வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிரு, ப்ரூவ் பண்ணி காமிச்சிரு. சதுரகிரி மலை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்களாம். அவரது லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்கிறனால வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாமி கும்பிட்டு இறங்கி கீழே வராங்களாம்மா. கடவுளை இதுதான் கடவுளை டாக்டர் சேஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க, அதை கூட ரவுண்டு போட்டு உள்ளே போந்து போகிறவர், அவரோட பனிப்பனியாக பெய்யுமே. இது அனைத்துமே நீ பக்கத்தில் இருந்து பார்த்தியா அப்படின்னு கேட்டால், நான் பக்கத்தில் இருந்த பார்க்க கிடையாது, ஏன்னா சித்தர் வகையில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா வந்து நான் படித்தது, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து திருமூலர் கருக்கடை வைத்தியம் 600 பார்த்தீங்கன்னா திருமூலர் பாலப்பயணம் செய்ததற்கான ஆதாரங்கள் அதில் வந்து தூய தமிழில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஏலியன்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்களாம். அவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து சாரணம் செய்யணும், சாரணம் பார்த்தீங்கன்னா குளிகை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளிகைனா வேற ஒன்றும் இல்லை, குளிகைனா வந்து சித்தர்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருள். அது எதுக்காக பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா காலப்பயணம் செய்ததற்காக, அப்புறம் பார்த்தீங்கன்னா உடலை வந்து ஒளி தேகமாக மாற்றுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஒளியாக மாற்றி பார்த்தீங்கன்னா வந்து காலப்பயணம் செய்வாங்களாமா. அதில் தான் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கு. உங்களுக்கு நேரம் தான் அந்த புக்கை வாங்கி படிங்க, தூய தமிழ் தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அதனோட விளக்கு உரையும் கொடுத்துருப்பாங்க. நன்றி. உருட்டு வேணுமா உருட்டு, செக்குலாட்டெலாம் சுத்தமான உருட்டு, இதை சாப்பிட்டீங்கன்னா பறந்து போகலாம், தாவி போகலாம், மலைக்கெல்லாம் பறந்து போகலாம். உங்களுக்கு வேணுமா?